இப்போ என்னுடைய கிச்சனில் நான் வந்து ஒரு மேனுவல் ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து நிறைய அட்டாச்மெண்ட் வருது. நான் வந்து பொடியாக நறுக்க வேண்டிய காய்கறிகளை நறுக்கிறதுக்கு இதை அதிகமாக பயன்படுத்துகிறேன். இதுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. இதை உள்ளே வச்சுட்டு காய்கறிகளையெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டங்களாக ரஃப்பாக வெட்டிட்டு நம்ம உள்ளே போட்டுட்டு இதை இப்படி சுற்றணும் அப்படின்னா நல்ல பொடியாக சாப் ஆயிடுது. நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப கம்மி டைமில் நிறைய காய்கறிகள் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இது கூடவே காய் துருவுறதுக்கான அட்டாச்மெண்ட் வருது, காய் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கான அட்டாச்மெண்ட் வருது. இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப சன்னமாக சீவணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி கொடுக்குறாங்க. இதில் மாட்டிட்டு நம்ம ஈஸியாக வந்து சீவிக்கலாம். இதுலேயே ஜூசர் அட்டாச்மெண்ட்டும் வருது. இது வந்து மோர் அடிக்கிறதுக்கு, முட்டை ஆம்லெட்டு கலக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க.